வெல்கம் டு பிங்கி ஸ்லைஸ் ஸ்டைல். இந்த வீடியோவில் நம்ம எப்படி வீட்லேயே ஹெல்த்தியாக ஸ்ட்ரீட் சைட் ஸ்டைலில் மசாலா பூரி ரெசிபி பண்ண போகிறதா பார்க்க போகிறீங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1.5 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், தேவையான அளவு உப்பு, 8 ஹவர்ஸ் ஊற வச்ச வெள்ளைப்பட்டாணி, 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி, 1 கைப்பிடி அளவு புதினா, 1 மீடியம் சைஸ் டொமேட்டோ நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 மீடியம் சைஸ் ஆனியன், 2 மீடியம் சைஸ் பொட்டேட்டோ தோல் எடுத்து ரஃபாக சாப் பண்ணிக்கோங்க, 1 பட்டை, 1 டீஸ்பூன் சோம்பு. இப்போ ஒரு குக்கரில் நம்ம ஊற வச்ச சுண்டலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த சுண்டலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி வச்சிருந்த பொட்டேட்டோ, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு சுண்டல் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ மூடி போட்டுட்டு ஒரு 8 லிருந்து 9 விசில் வச்சு எடுத்துக்கலாம். மீன்வைல் ஒரு கடாய் வச்சுக்கோங்க, அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனே 1 பட்டை, 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு பொரிஞ்சோடனே நம்ம கட் பண்ணி வச்சிருந்த ஆனியனை சேர்த்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கலாம். கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்த 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்து பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு குக் பண்ணிக்கோங்க. பச்சை ஸ்மெல் போனதுக்கு அப்புறமா தக்காளியை சேர்த்து நல்லா குக் பண்ணிக்கலாம். குக் ஆனோடனே நம்ம எடுத்து வச்சிருந்த புதினா, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் சேர்த்து 1-2 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கிருச்சு. இப்போ நல்லா இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அது ஆறத்துக்குள்ளே இப்போ நம்ம இந்த குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நல்லா வந்து மசிஞ்சிடுச்சு. இன்னும் நம்ம மசியறதுக்கு ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க, அதோட பேக் சைடு யூஸ் பண்ணி நல்லா மசிச்சுக்கோங்க. 1/2 மா இருக்கணும், அதுக்காக தான். அவ்வளோதான், இந்த மாதிரி நல்லா மசித்து எடுத்துக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர் அண்ட் கரம் மசாலா, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிம்மில் வச்சு சேர்த்துக்கோங்க, இல்லைனா தீஞ்சிரும். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம சுண்டலுக்கும் சேர்த்துட்டோம், அந்த பேஸ்ட்டுக்கும் சேர்த்துட்டோம், இதுக்கு மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ
mix பண்ணிட்டு நம்ம வேக வச்சிருந்த சுண்டலை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது நல்லா ஈவனா வந்து mix பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸி ஜார்ல கொஞ்சமா தண்ணி சேர்த்து mix பண்ணி சேர்த்துக்கறேன். அவள் தான் 2 minutes குக் பண்ணிக்கோங்க. தென் லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துக்கோங்க பொடியாக நறுக்கி. இந்த மாதிரி நம்ம வீட்லேயே ஹெல்த்தியாக வந்து ஸ்ட்ரீட் சைட் மசாலா பூரி செஞ்சு சாப்பிடலாம். இப்போ சர்வ் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைன்னா, நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த மசாலா, அப்புறமா கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி, கொஞ்சமாக ஓம் புடி, அப்புறமா டொமேட்டோ சாஸ் லைட்டாக தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணி வச்சுருக்க மின் சட்னி, கொஞ்சமாக நறுக்கின ஆனியன், அப்புறம் பானிபூரி வறுத்தல். இப்போ இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். சூப்பராக அண்ட் ஈஸியாக வந்து ஸ்ட்ரீட் சைட் சைடில் மசாலா பூரி ரெசிபி ரெடி பண்ணிவிட்டோம். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சேலஞ்சஸ் அண்ட் வீடியோஸ் வருது, கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணியிருக்கோங்க. பாய்.